தொடர் விடுமுறை எதிரொலியால் சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு செல்லும் ஆவணி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்கு உயர்ந்துள்ளது. சென்னையில் இருந்து கோவை செல்வதற்கான கட்டணம் 1000 ரூபாயிலிருந்து 3000 ஆக அதிகரித்துள்ளது. பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆவணி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் எஸ் ஏ சிவசங்கர் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக பொதுமக்கள் தங்களது எல்லைக்குட்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் புகார் தெரிவிக்கலாம் என்றார் அவர். நாமக்கல் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கேபிபி பாஸ்கர் வருமானத்திற்கு அதிகமாக 315 விழுக்காடு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிந்துள்ளது. 2011 முதல் 2021 வரை எம்எல்ஏவாக இருந்தபோது வருமானத்தை விட 4 கோடி 72 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்தார் என்பது புகார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை 10 மணி நேரமாக சோதனை நடத்தி வருகிறது. நாமக்கல், திருப்பூர், மதுரையில் 26 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. மகளிர் இலவச பேருந்து திட்டம் ஒரு பொருளாதார புரட்சி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தால் பயன்பெறுபவர்களின் குடும்பத்திற்கு 12% சேமிப்பு கிடைத்திருப்பதாகவும் பயனாளிகளில் 80% ஆதி திராவிடர் வகுப்பினர் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பொதுமக்களிடம் 6000 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்த வழக்கில் இன்டர்நேஷனல் பைனான்சியல் சர்வீஸ் நிறுவனத்தின் முகவர் சரவணகுமார் என்பவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த இவர் 1000 கோடி ரூபாய் வசூல் செய்து கொடுத்துள்ளார். மாயாற்றில் வெள்ளம் ஏற்பட்டு தெப்பக்காடு தரைப்பாலம் மூழ்கியதால் மசினக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. 4ஆம் நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு இருப்பதால் உணவுப் பொருட்கள், காய்கறி, பால், எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஓரணியில் திரட்ட ஆக்கப்பூர்வமாக செயல்பட போவதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூறியுள்ளார். பாட்னாவில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் பிரதமர் பதவி தனது லட்சியம் இல்லை என்று மீண்டும் தெளிவுபடுத்தினார். கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் சுதந்திர தினத்தன்று ஒரே இடத்தில் மக்கள் கூடுவதை தவிர்க்குமாறு மாநில அரசுகளை ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிவதுடன் சமூக இடைவெளி கடைபிடிக்குமாறும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு மணிகண்டன் என்ற வழக்கறிஞர் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாமூர் பள்ளி நிர்வாகி ரவிக்குமார் உட்பட 5 பேரின் நீதிமன்ற காவல் மேலும் 15 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சேலம் சிறையில் உள்ள 5 பேரையும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் காணொலி வாயிலாக போலீசார் ஆஜர்படுத்தினர். மாநில ஆளுநரை யார் வேண்டுமானாலும் சந்தித்து அரசியல் பேசலாம், ஆனால் ஆளுநர் ஒரு சார்பாக கருத்து சொல்லக்கூடாது என கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு கூறியுள்ளார். சென்னை நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாநில அரசை தனிமைப்படுத்திவிட்டு ஆளுநர் கருத்து சொல்வது சரியல்ல என்றார். ஈரோடு சுற்றுவட்டாரத்தில் ஈமு கோழிப்பண்ணை நடத்தி முதலீட்டாளர்களை ஏமாற்றிய செல்வகுமாருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கோவை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற நால்வரும் விடுதலை செய்யப்பட்டனர். Group 1 தேர்வில் பொது பிரிவினருக்கான அதிகபட்ச வயதை 40 ஆக உயர்த்துமாறு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். 11 மாநிலங்களில் தமிழ்நாட்டை விட வயது வரம்பு அதிகம் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான வரம்பை 45 ஆக உயர்த்த வேண்டும் என்றார். உயர்நீதிமன்றங்களில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக வலியுறுத்தி பரப்புரை பயணம் தொடங்கியுள்ளது. சென்னையில் பால் கனகராஜ் தலைமையில் நடந்த தொடக்க நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பரப்புரை பயணத்தை பிரிசிலா பாண்டியன் தொடங்கி வைத்தார். பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் நீர்வரத்து சீரவாதற்கு முன்பே அனுமதி அளிக்கப்பட்ட போதிலும் பாதுகாப்பற்ற சூழல் காரணமாக ஏராளமானோர் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மின்வாரி அலுவலகத்தில் மின்தடை குறித்து புகார் தெரிவிக்கச் சென்ற பெண்ணை குப்புராஜ் என்ற ஊழியர் தாக்க முயற்சித்ததாக காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அலுவலகத்தில் இருந்த மின்மீட்டரை பெண்ணின் மீது அவர் வீசியதாக தெரிகிறது. சீர்காழி அருகே நாதல் படுகை, முதலை மேடு திட்டு உள்ளிட்ட கிராமங்களை சூழ்ந்த
கொள்ளிடம் ஆற்று வெள்ளம் வடியாததால் 8ஆம் நாளாக கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். மேட்டுப் பகுதி தஞ்சமடைந்துள்ள மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு படகில் பயணிக்கின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 90,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்ததால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. கம்பு மற்றும் சுற்று வட்டாரங்களில் பெய்து வரும் மழையால் சுருளி அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 12வது நாளாக தொடர்கின்றது. சுருளி வனப்பகுதியிலும் மேகமலை, ஹைவேவிஸ், இரவங்களாறு, மணராறு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு நீடிக்கிறது. தமிழ்நாடு உப்பு நிறுவனத்தின் சார்பில் நெய்தல் உப்பு என்ற பெயரில் உப்பு விற்பனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் உப்பு உற்பத்தி இல்லாத அக்டோபர் முதல் டிசம்பர் மாத காலங்களுக்கு உப்பள தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவியை அவர் வழங்கினார். தியாகதுர்கம் அருகே உடையநாச்சி கிராமத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வரை புதிய பேருந்து வழித்தடத்தை எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். பின்னர் அவ்வழித்தடத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அரசு பேருந்து இயக்கிச் சென்று மாணவர்களை அவர் உற்சாகப்படுத்தினார். காஞ்சிபுரம் ஒளிமுகமது பேட்டை பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மர்ம நபர்கள் காவித்துண்டு அணிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் நீர்த்தேக்க பகுதியில் கர்நாடக வனத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் வலைகள் மீண்டும் திரும்ப வழங்கப்பட்டன. மேலும் மீனவர்களை தாக்கிய கர்நாடக வன ஊழியர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுப்பதாக கர்நாடக ரேஞ்சர் உறுதியளித்துள்ளதாக மேட்டூர் எம்எல்ஏ சுதாசிவம் தெரிவித்தார். கோவை சாய்பாபா காலனியில் உணவு டெலிவரி ஊழியரை தாக்கி அவரிடமிருந்து பணம் பறித்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். படுகாயமடைந்த ஊழியர் விக்னேஷுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை அண்ணாசாலை பார்டர் தோட்டம் பகுதியில் ஸ்டாம்ப் வடிவிலான போதைப் பொருட்களை விற்பனை செய்த அகமது கான் மற்றும் முகமது ஈசா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 400,000 ரூபாய் மதிப்புள்ள 200 போதை ஸ்டாம்புகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னையில் ஆபரண தங்க விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் 4,890 ரூபாய்க்கும் 1 சவரன் 39,120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 1 கிராம் வெள்ளி விலை 64 ரூபாயாகும். இந்தியாவில் ஒரே நாளில் 16,561 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 49 பேர் சிகிச்சை பலனின்றி கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் யமுனை ஆற்றில் ஏற்பட்ட படகு விபத்தில் மாயமானவர்களை தேடும் பணி 2ஆம் நாளாக தொடர்கின்றது. 3 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சிய 17 பேரை தேடி வருகிறார்கள். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஊபி அரசு தலா 400,000 ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது. மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கு நடத்தப்படும் நீட், ஜேஇஇ ஆகிய நுழைவுத் தேர்வுகளை கியூட் தேர்வுடன் இணைக்க பல்கலைக்கழக மானியக் குழு திட்டமிட்டுள்ளது. பல்வேறு நுழைவுத் தேர்வுகளால் மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடாது என்பதே இதற்கு காரணமாம். காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் தற்கொலைப்படை தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மேலும் ஒரு வீரர் மரணமடைந்தார். இதனால் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள ராம்பன் பகுதியில் குட்டி தீர்த்த கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தாய் மற்றும் மகள் இருவரையும் மீட்புக் குழுவினர் தேடி வருகின்றனர். குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. விடுதியில் தங்கியிருந்த 27 பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட நிலையில் ஹோட்டல் செயல்பட்டு வந்த 5 மாடி கட்டிடம் முழுமையாக எரிந்து சேதமடைந்தது. திண்டிவனத்தில் வழக்கறிஞரை காரில் கடத்திச் சென்ற கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி நீதிமன்றம் எதிரே சக வக்கீல்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 9ஆம் தேதி வழக்கறிஞர் ராஜகணபதி கடத்தல் கும்பலிடம் ஓடும் காரில் இருந்து குதித்து தப்பித்து வந்து போலீசில் புகார் அளித்துள்ளார். பழனியை அடுத்து ஆயக்குடி சட்டப்பாறை என்ற இடத்தில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். வனப்பகுதிக்கு யானை அனுப்பும் வரை நிலங்களுக்கு பாதுகாப்பாக சென்று வருமாறு விவசாயிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மதுரை கள்ளழகர் கோயில் ஆடி பிரம்மோற்சவ தேரோட்டம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து கள்ளழகரை வழிபட்டனர். சென்னை மாநகராட்சியில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் பேருந்துகளை முழுமையாக இளஞ்சிவப்பு நிறத்தில் மாற்றும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பேருந்தின் முன்பக்கம் மட்டும் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்த நிலையில் முழு பேருந்துக்கும் பெயிண்ட் அடிக்கப்படுகிறது. உதகையில் மழை வெள்ளத்தால் தேயிலை செடிகள் சேதமடைந்த நிலையில் மலை காய்கறிகளும் அடித்துச் செல்லப்பட்டன. மேலும் முத்துறை, பாலாடா, கப்பத்துறை, கள்ளக்குறை ஆகிய பகுதிகளில் 25,000 ஏக்கரில் உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், பூண்டு உள்ளிட்ட மலை காய்கறிகள் அழுகி வருகின்றன.
ஈரோடு மாவட்ட பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலுக்கு இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வாய்க்காலில் ஆர்ப்பரித்து சென்ற தண்ணீரை அமைச்சர் சு முத்துசாமி உட்பட விவசாயிகளும் மலர்தூவி வரவேற்றனர். தனியார் பால் விலை உயர்வை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 6 மாதங்களில் 3 முறையாக விலை உயர்த்தியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இதனை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புளித்தலை அருகே வேங்காம்பட்டியில் நீட் தேர்வு முடிவுகள் வரவுள்ள நிலையில் தோல்வி பயம் காரணமாக மாணவி ஒருவர் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். தோல்வி அடைந்து விடுவோனோ என அடிக்கடி மாணவி புலம்பிக் கொண்டிருந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மேல்கொண்டாழி பகுதியில் அரசு பள்ளி சீரமைக்கப்படாததால் கடந்த 5 ஆண்டுகளாக மாரியம்மன் ஆலயத்தில் மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். விரைவில் புதிய பள்ளி கட்டணம் அமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு கோவை ஈஷா யோகா மையம் செலுத்த வேண்டிய 2.5 கோடி ரூபாய் கட்டணத்திற்கு பதில் 40,000 செலுத்தினால் போதும் என்ற தீர்ப்பாய உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. தீர்ப்பாய உத்தரவை எதிர்த்து பிஎஸ்என்எல் வழக்கு தொடர்ந்திருந்தது. கலை அறிவியல் கல்லூரிகளில் பிகாம் 2 ஆண்டு நேரடி சேர்க்கையை பின்பற்ற வேண்டும் என்று கல்லூரி கல்வி இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. வணிகவியல் பயிற்சி பட்டயப்படிப்பு மற்றும் வணிகவியல் பயிற்சி கணினி பயன்பாடுகள் பட்டயப்படிப்பு முடித்த மாணவர்கள் நேரடியாக பிகாம் 2 ஆண்டில் சேரலாம். காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர் லட்சுமணன் படத்திற்கு உசிலம்பட்டி தனியார் பள்ளி மழலையர்கள் தேசிய தலைவர்கள் வேடமணிந்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு முக்கிய வீதிகள் வழியாக அவர்கள் ஊர்வலம் சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே தளிகை விடுதி கிராமத்தில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்று ஐயனார் முத்துமுனி கோயில் திருவிழாவில் 500 கிடா வெட்டி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000கணக்கான ஆண்கள் இதில் பங்கேற்று கரிசோறு சாப்பிட்டு மகிழ்ந்தனர். ஆந்திராவின் காக்கிநாடா மாவட்டத்தில் சாலை விபத்தில் இருந்த சகோதரிக்கு சிலை வைத்து ராக்கி கயிறு கட்டி சகோதரத்துவத்தை சகோதரர்கள் வெளிப்படுத்தினர். கணவருடன் பைக்கில் சென்றபோது மரணமடைந்த அக்காவின் நினைவாக தாடைப்பள்ளி கிராமத்தில் சிலை வைத்து உடன் பிறந்தோர் வழிபாடு நடத்துகின்றனர். கரூரில் சீருடையில் இருந்த அரசு பள்ளி மாணவிகளுக்கு மது வாங்கி கொடுத்து இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். 11 வகுப்பு சிறப்பு தேர்வெழுதி விட்டு வந்த மாணவிகள் மது அருந்துவிட்டு பேருந்தில் மயங்கி கிடந்தனர். விசாரணையில் ஆண் நண்பர் தினேஷ் மது வாங்கி கொடுத்தது உறுதியானது. நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஈரோட்டில் பள்ளி மாணவர்கள் 1400 பேர் இந்திய வரைபடம் வடிவில் மூவர்ண பதாகைகளை ஏந்தி நின்று பார்வையாளர்களை கவர்ந்தனர். திண்டல் தனியார் கல்லூரி மைதானத்தில் அவர்கள் தேசப்பற்றை வெளிப்படுத்தி பிரம்மாண்ட அணிவகுப்பு நடத்தினர். இமாச்சல பிரதேசத்தின் சிம்லாவுடன் சண்டிகரை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. தொடர் விடுமுறையால் சிம்லாவுக்கு பலரும் படையெடுத்த நிலையில் நிலம் சரிந்து சாலை துண்டானது. இதனால் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. சீ நகரில் உள்ள புகழ்பெற்ற தால் ஏரியில் தேசிய கொடியேற்றப்பட்ட படகுகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. நாட்டின் 75வது விடுதலையை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு படகுகளிலும் தேசிய கொடி ஏற்றப்பட்டிருந்தது. தொடர் மழையால் கர்நாடக மாநிலம் கொப்பல் அருகே உள்ள துங்கபத்ரா அணை நிரம்பியதால் உபரிநீர் திறக்கப்பட்டது. துங்கபத்ரா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் கங்காவதி பாலம் மூழ்கியது. ஆற்றங்கரையோரம் உள்ள கோயில் குடியிருப்புகளையும் வெள்ளம் சூழ்ந்தது. காஷ்மீர் சம்பல் என்ற இடத்தில் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முகமது அம்ரஸ் என்பவர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது வீட்டுக்கு நுழைந்த தீவிரவாதிகள் முகமது அம்ரஸை வெளியே இழுத்துச் சென்று கொண்டதாக கூறப்படுகிறது. விதிகளை மீறி டெல்லி புறநகர் பகுதியான நொய்டாவில் கட்டப்பட்ட 100 மீட்டர் உயர இரட்டை அடுக்குமாடி குடியிருப்பு வரும் 28ஆம் தேதி தகர்க்கப்படும். கட்டிடங்களை இடிக்க 3500 கிலோ வெடிப்பொருட்கள் டில் செய்யப்பட்ட 9400 துவாரங்களில் வைக்கப்பட உள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும் புள்ளுமேடு பாதையை மீண்டும் திறந்திட கோரி ஐயப்பா சேவா சங்கத்தினர் தேக்கடி வந்த ஒன்றிய அமைச்சர் பூபேந்தர் யாதவிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மகர ஜோதி விபத்து காரணமாக இந்த பாதை பல ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ளது. குற்றாலத்தில் நடைபெற்ற பழங்கால கார்களின் கண்காட்சி மற்றும் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 9 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த குற்றாலம் சாரல் திருவிழாவின் நிறைவு நாளில் பயன்பாட்டில் இல்லாத கார்கள் முக்கிய வீதிகள் வழியாக அணிவகுத்துச் சென்றன. ஆர்த்திக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகும் மார்க் ஆண்டனி படப்பிடிப்பின் போது நடிகர் விஷால் விபத்தில் சிக்கினார். எஸ் ஜே சூர்யாவுடன் சண்டை காட்சி படமாக்கப்பட்ட போது விஷாலுக்கு காலில் அடிபட்டுள்ளது. இதையடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஓய்வெடுத்து வருகிறார்.
அஜித் நடிக்கும் 61வது படத்தின் படப்பிடிப்புக்காக மீண்டும் ஹைதராபாத் சென்றுள்ளார் அஜித் குமார். அப்போது உணவகம் சென்ற அவரை ஊழியர்கள் சூழ்ந்து எடுத்துக் கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. உலக யானைகள் தினத்தை ஒட்டி யானைகளை பாதுகாப்போம் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த 8 ஆண்டுகளில் யானைகள் காப்பகங்களில் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாகவும் யானைகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரையும் பாராட்டுவதாகவும் ட்விட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார். நாடு முழுவதும் விரைவில் 400 வந்தே பாரத் ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூர் ICF தொழிற்சாலையில் ஆய்வு செய்த பின் பேசிய அவர், முதற்கட்டமாக 75 ரயில்கள் அடுத்த ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும் என்றார். தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது அறிவித்ததற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பாஜக வழக்கப்படும் தலைவர்கள் அக்கட்சியில் இணைந்துவிட்டால் தூய்மையானவர்களாக ஆகிவிடுவதால் பாஜக என்ன வாஷிங் மிஷினா என காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் கேள்வி எழுப்பியுள்ளார். நாகர்கோவில் வந்தவர் பிரதமர் மோடி அமித்ஷாவை எதிர்ப்பவர்களை ஒன்றிய அரசு பழிவாங்குவதாக குற்றம் சாட்டினார். தேசபக்தியையும் தேச உணர்வையும் விளைவைத்து விருப்பதா என விருதுநகர் மக்களும் நகர்மன்ற உறுப்பினர்களும் கொந்தளிக்கின்றனர். தேசிய கொடியை 21 ரூபாய்க்கு விற்க சொல்லியுள்ள ஒன்றிய அரசு விருதுநகர் நகராட்சிக்கு வார்டு ஒன்றுக்கு 500 கோடி விற்க இலக்கு நிர்ணயித்ததே இதற்கு காரணம். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொம்மைகளுக்கு உலக சந்தையில் வரவேற்பு அதிகரித்துள்ளது. 2 ஆண்டுகளில் இந்திய பொம்மைகளுக்கான தேவை 15% வரை அதிகரித்துள்ள நிலையில் பல மாநிலங்களின் கலாச்சாரம் பண்பாட்டை பறைசாற்றும் பொம்மைகளை தயாரிக்க நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. வாசித்தல் கற்றல் படித்தல் என்ற புதிய போதையை இளைஞர் மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று கவிஞர் வைரமுத்து கூறியிருக்கிறார். சென்னையில் புத்தக விற்பனை நிலையத்தை கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணுவுடன் தொடங்கி வைத்தவர் இதை தெரிவித்தார். பங்குச்சந்தைகள் தொடர்ந்து உயர்வை சந்தித்து வருகின்றன. மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 130 புள்ளிகள் உயர்ந்து 59,463 புள்ளிகளில் முடிவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையில் நிப்டி 39 புள்ளிகள் உயர்ந்து 17,698 புள்ளிகளில் நிறைவடைந்தது. குழந்தைகளுக்கான ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடர் விற்பனை உலக அளவில் அடுத்த ஆண்டே நிறுத்தப்படும் என்று அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் புகார்கள் காரணமாக அமெரிக்காவில் ஜான்சன் பவுடர் விற்பனை ஏற்கனவே நிறுத்தப்பட்டது. சுதந்திர தின கொண்டாட்டங்களை ஒட்டி டெல்லியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு இருந்த போலீசார் 6 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் 2 பைகள் நிறைய சுமார் 2,000 தோட்டாக்களும் வெடிமருந்துகளும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய 709 மருத்துவமனைகளை திறப்பதற்கான தேதி விரைவில் வெளியிடப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னையில் வார்டுக்கு 1 அரசு மருத்துவமனை என 200 அரசு மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்றார் அவர். ஆர்டர்லி முறை ஒழிப்பு தொடர்பாக தமிழ்நாடு உள்துறை முதன்மை செயலாளர் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று DGPக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் அரசு அனுமதி பெற்ற குவாரிகள் செயல்பட சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கல், கருங்கல், எம்சான் போன்ற கனிமங்களை கொண்டு செல்ல தடை இல்லை என்றும் குவாரிகளில் ஆய்வு செய்து விதிமீறல் இருந்தால் அபராதம் விதிக்க நோட்டீஸ் வழங்கலாம் என்றும் கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அகஸ்தியர் மலையை யானைகள் காப்பகமாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இம்மலையில் உள்ள 1,197 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள நிலம் யானைகளுக்கான பிரத்யேக பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தீவுத்திடலில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் நடைபெறும் 3 நாள் உணவு திருவிழாவை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு ஆகியோர் தொடக்கி வைத்தனர். பாரம்பரிய உணவு வகைகளை வெளிப்படுத்தும் விதமாக 150 அரங்குகள் அமைக்கப்படவுள்ளன. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 9 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். மீனவர்கள் மட்டுமல்லாது அவர்களின் படகுகளையும் மீட்க வேண்டும் என்று கடிதத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.